ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல் கலைவாணி சமையலறை. இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனிக்கிழமை 4வது வார பூஜையும் அதே நேரத்தில் நவராத்திரி 3ஆம் நாள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றதையும் தான் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வளர்பறை சுக்கரபட்ச சதுர்த்தி வருது, அதையும் சேர்ந்து வர்றது மிகவும் விசேஷம். அதனால் இந்த வீடியோவில் நிறைய டிப்ஸ் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா, கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரும் பெல் சிம்லையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா, நம்ம சேனலில் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களோட மொபைலுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதனால் நீங்கள் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நவராத்திரி தினத்தில் நம்ம வந்து முதல்ல கும்பிட வேண்டிய தெய்வம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா, விநாயகர் தான். நாளைக்கு, அதாவது நாளைக்கு 3ஆம் நாள் வளர்பிறை சுக்லபட்ச சதுர்த்தி சேர்ந்து வருது. அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் விநாயகரை நினைத்து அருகம்புல் அர்ச்சனை செஞ்சீங்க அப்படின்னா, உங்களுடைய திருமண தடை, குழந்தை பாக்கியம், வேலை வாய்ப்பு, நோய் நீங்கவும் இந்த பூஜை உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அன்றைய தினம் முடிந்தால் நீங்கள் வந்து விநாயகர் கோவிலுக்கு சென்று விநாயகரை 11 முறை வலம் வந்து அருகம்புல் அர்ச்சனை செய்வது கூடுதல் பலன்களை பெற்றுத்தரும். அன்றைக்கு வந்து நீங்கள் சர்க்கரை பொங்கல், சுண்டல், அப்படி இல்லைன்னா சிம்பிளாக அவல் பொரிக்கடலை இது மட்டுமே செய்யலாம். நாளைக்கு எப்படியோ நீங்கள் பொங்கல் செஞ்சு தான் ஆகணும், சர்க்கரை பொங்கல் செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா 3ஆம் நாள் வந்து நாளைக்கு அம்பாளுக்கு நெய்வேத்தியமாக படைக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை பொங்கல் தான். அதனால் அவருக்கு பிடித்த சர்க்கரை பொங்கலை செய்து நீங்கள் வழிபாடு செய்யலாம். இது உங்களுக்கு மிகுந்த பலனை பெற்றுக் கொடுக்கும். அதற்கடுத்து நம்ம வணங்க வேண்டிய தெய்வம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் தான். நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் வந்து குலதெய்வமாக இருப்பார். நான் வந்து எத்தனையோ வீடியோ பதிவுகளில் இதை சொல்லிட்டு தான் இருக்கேன். அந்த மாதிரி குலதெய்வம் உங்களுக்கு பெருமாளாக இருக்கும் பட்சத்தில் நாளைக்கு வந்து ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. மகாலட்சுமி பூஜையும் சேர்ந்து செய்யறது மிக விசேஷமானது. அதனால் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா துளசி தீர்த்தம், பானகம், மாவிளக்கு இது எல்லாமே போட்டுட்டு நீங்கள் பெருமாளை வழிபாடு செஞ்சிங்க அப்படின்னா, அம்பிகையோட, அதாவது மகாலட்சுமியோட பரிபூர்ண அருட்கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கும். நவராத்திரி 3ஆம் நாள் ஆன இன்று பார்த்திங்கன்னா, துர்கை தேவியை வந்து தைரியலட்சுமியாக நம்ம வழிபாடு செய்யணும். அவங்கள வந்து வாராகி வடிவமாகவும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமையாக இருப்பது மிகவும் சிறப்பு வாய்ந்தது. திருப்பதியில் பெருமாள் எழுந்தருளிய இடம் பார்த்திங்கன்னா வராக க்ஷேத்திரம் அப்படின்னு தான் சொல்லப்படுது. அதனால் அன்றைய தினம் வாராகியை வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. அன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து வாராகிய அகண்ட தீபத்தில் எழுந்தருளவாங்க அப்படின்னு சொல்லி மனசார வேண்டிக்கிட்டு, மலர் வகையான கோலமிட்டு கருந்துளசி அல்லது சம்பங்கி கொண்டு அர்ச்சனை செய்யலாம். இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால நீங்கள் இந்த மலரை கொண்டு அர்ச்சனை செய்து சர்க்கரை பொங்கல், காராமணி, சுண்டலா படைக்கலாம், பலாப்பழம் நெய்வேத்தியமாக விற்கலாம். வாராகி அம்மன் அப்படின்றதுனால அவங்களுக்கு வந்து கோதுமையால் செய்யப்பட்ட உணவு வைக்கலாம், கிழங்கு வகைகள் செய்யலாம், நிலக்கடலை வைக்கலாம், அப்புறம் கருப்பு உளுந்து போட்டு வடை பண்ணி வைக்கலாம். இதையெல்லாம் வாராகிக்கு நெய்வேத்தியமாக நீங்கள் படைக்கலாம். முடிந்தால் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு 2 நெய் தீபம் போட்டுட்டு வரலாம். பெருமாள் கோயிலில் கண்டிப்பாக தாயார் இருப்பாங்க, அவங்களுக்கும் சேர்த்து ஒரு 2 நெய் தீபம் போடலாம். நாளைக்கு வாராகி அம்மனும் இருப்பாங்க. எல்லா கோயிலையும் சப்தகன்னிகள் அப்படின்னு இருப்பாங்க, அந்த இடத்துல வந்து வாராகியும் இருப்பாங்க. அவங்களுக்கும் ஒரு 2 நெய் தீபம் நீங்கள் போட்டுட்டு வரலாம். இதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னைக்கும் நமக்கு வந்து தைரியம் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். தைரிய லக்ஷ்மி இருந்தாங்கன்னா எல்லா லக்ஷ்மியுமே நம்ம கூட இருப்பாங்க. அதனால் நாளைக்கு வந்து இந்த வழிபாடு செய்ய தவறாதீங்க.
இன்றைய தினம் வந்து பார்த்தீங்கன்னா குங்கும அர்ச்சனை செய்வது மிகவும் விசேஷம். நேத்தோ நீங்கள் குங்கும அர்ச்சனை பண்ணியிருப்பீங்க, அதாவது வெள்ளிக்கிழமையும் குங்கும அர்ச்சனை பண்ணியிருப்பீங்க. நாளைக்கும் குங்கும அர்ச்சனை செய்வது மிக மிக விசேஷமாக சொல்லப்படுது. வாராகி அம்மனுக்கு கருந்துளசி சாற்றுவதும் விசேஷம் அப்படின்னு சொல்லப்படுது. முடிஞ்சால் கருந்துளசி கிடைச்சதுன்னா நீங்கள் வந்து வாராகி அம்மனுக்கு சாற்றி வழிபாடு செய்யலாம். நாளைக்கு நான்காவது வாரம் 54 அல்லது 108 முறை வந்து பார்த்திங்கன்னா ஏலக்காய் மாலை கொண்டு பெருமாளை வழிபாடு செய்வது மிக மிக சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லப்படுது. இது வந்து சுக்கர ஹோரையில் செய்யறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது. காலையில் 10-11 சுக்கரஹோரையும் மாலை 5-6 சுக்கரஹோரை அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏலக்காய் மாலை சாற்றி பெருமாளை வழிபாடு செஞ்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து மகாலட்சுமியோட பரிபூர்ண அருள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதனால் நீங்கள் இந்த நேரத்தில் வந்து பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்தீங்களா? இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரட்டாசி சனிக்கிழமையோடு சேர்ந்து வரும் நவராத்திரியோட மூன்றாவது நாள். மிக மிக விசேஷமான இந்த நாளில் உங்களுடைய பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறணும் அப்படின்னு நான் அந்த இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ எல்லாம் நீங்கள் கமெண்ட்ஸே கொடுக்கறது இல்லை. நீங்கள் உங்களுக்கு என்ன வீடியோ வேணும் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா எனக்கும் அது கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக இருக்கும். அதனால் கமெண்ட்ஸ் பண்ண மறக்காதீங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர். பாய் பாய். ஹாப்பி குக்கிங்.